මොකද සෙල්ලංකන්න එපා. අපි 2015 පොලිස්පතිට ලිව්වේ ISIS ගැන හොයන්න කියලා. காத்தாங்குடியில் இயங்கி வருகின்ற ஆயுத குழுக்களினால் நாட்டுக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் மா அதிபருக்கு தெரியப்படுத்திய போதும் அவர்கள் எவ்வித சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. அமைச்சர் ஒருவரின் உறவினர் ISIS தீவிரவாத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் ஆஸ்திரேலியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட குறித்த நபர் அமைச்சருடன் நெருங்கிய தொடர்பை வைத்து வருகின்றார். இதன் மூலம் ISIS தீவிரவாதிகள் இலங்கையையும் மையமாக கொண்டு ஆயுத ஏற்றுமதிகளை செய்து வருகின்றனர். இத்தா பகுதியில் ஐதிகாசிகம் நிர்மாணம் பவத்தினோ மே ISIS அர்புதேஹரா. ஆதவன்நியூஸ் .com இப்பொழுது ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களில் எங்கேயும் எப்போதும் ஆதவனின் வாசகர்கள் உடனுக்குடன் செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள இலகுவான தொழில்நுட்பம் ஆப்பிள் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்களை இன்றே டவுன்லோட் செய்வதுடன் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஆதவன் நியூஸ் ஆப்ஸினை டவுன்லோட் செய்யும் எமது இலங்கை வாசகர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம். ஆப்பின் திரையில் தெரியும் ரெஃபல்ட்ரோ கூப்பனில் உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து செப்டம்பர் 10 காலை 10 முன்னர் அனுப்பி வையுங்கள். செப்டம்பர் 10 நல்லூர் கந்தசுவாமி ஆலய பூங்காவன திருவிழா அன்று மாலை 6 ஆலய முன்னலில் நடைபெறும் அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு பஜாஜ் பல்ச மோட்டர் சைக்கிள், இரண்டாம் பரிசு ஹோண்டா ஆக்டிவா ஐஸ்கூட்டர், மூன்றாம் பரிசு 49 அங்குல சாம்சங் ஸ்மார்ட் டிவி. அதிர்ஷ்டத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்.